ஹாய், வெல்கம் டு ஐ ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பிரெட் புட்டிங். பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. வாங்க கிச்சனுக்கு. வந்து 10 பிரெட் எடுத்துருக்குறேன். இது நம்ம வந்து நல்லா மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக பிச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பிரெட் வந்து பொடிச்சு ஒரு பவுலில் ஆக்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 எக்கு வந்து நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். இனி வந்து நம்ம இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நல்லா பீட் பண்ணலாம். நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதில் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் நம்ம 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து 1 கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய கப்பாக இருக்கிறதுனால நான் வந்து 1 கப்பு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து 1/4 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டர் வந்து மெல்ட் பண்ண ஆயிலு இல்லாட்டினா ரிஃபண்ட் ஆயில் ஏதாச்சும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இடித்து வச்ச ஏலக்காய் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரெட்டு பொடிச்சு வச்சது சேர்த்துக்கலாம். இது பிரெட்டு பொடிச்சு வச்சது நான் அதில் சேர்த்துக்கிறேன். நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக கொஞ்சம் கட்டி இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் கூடி பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். ஃபுட்டிங்குக்கு நம்ம வந்து பேட்டர் தயாராகிடுச்சு. இனி வந்து நம்ம சுகர் கேரமல் செய்யலாம். நம்ம வந்து இப்போ பேன் சூடாயிட்டிருக்கு. 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் தான் வைக்கணும். இது வந்து கேரமல் ஆகிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு அது கரைஞ்சிரும். கொஞ்ச நேரத்தில் அது ப்ரௌனிஷாக அது வந்து கலர் மாறிட்டு வரும். ஸ்டவ் சிம்மில் தான் வைக்கணும். அது இப்போது கேரமல் ஆகிட்டுருக்குது. 1-2 மினிட்ஸ் ஆச்சுன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். இந்த கேரமல் தயாராகிடுச்சு. நம்ம வந்து 1 பவுலில் மாற்றிக்கலாம். வந்து இதை வந்து நம்ம கேக் செய்கிற 1 பவுலில் இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம்.
ஒரு பக்கம் இருந்தது நம்ம எல்லா பக்கமும் ஆக்கிக்கலாம். ஆக்கினதுக்கப்புறம் இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம், அது ஆறிடும். இது கேரப்ப தயாராகிடுச்சு, நான் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு காஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு திருக்கு அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இதை நம்ம அதில் இறக்கி வச்சுக்கலாம். விசில் எடுத்துடணும். இந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிற பெல்ட் எடுத்துடலாம். எடுத்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 40 இல்லாட்டி 45 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் ஸ்டவ் சிம்மில் வச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 40 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து குக்கர்ந்து வெளியே எடுத்துட்டேன். இது வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கழிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம கட் இந்த சைடில் வந்து இப்போ குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்திருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இது நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து சைடில் வந்து கட் பண்ணி இது மாதிரி எடுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம இது வந்து எடுத்து பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கேரமல் நல்லா வந்திருக்கு. மேலாக பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான கேக் தயாராகிடுச்சு. இந்த பிரெட் புட்டிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது உங்கள் தோப் இதாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்க்குறக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.